வணக்கம் மாணவர்களை இன்று நாம் நான்காவது வகுப்பு மாணவர்களுக்குரிய பதினெட்டாவது பாடப்பகுதியை பார்க்க போகிறோம் சரியா பக்கம் நூற்றி பத்தொன்பதில் இருக்குது பாடத்தலைப்பு வேலைக்கேற்ற கூலி எனது வேலைக்கேற்ற கூலி அழகாபுரி அப்படிங்கிற மன்னர் வந்து அவருடைய ஆட்சி இதை ஊரை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி புரிஞ்சிட்டு வரார் சரியா அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார் அவரை பற்றி அவருடைய சிறப்பு ஆட்சி சிறப்பு அவருடைய கொலைத்தன்மை அதெல்லாம் பற்றி புகழ் வீரம் எல்லாத்தையும் பற்றி எல்லா நாட்டு மக்களும் என்ன செய்கிறாங்க ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க இது வந்து அவருடைய புகழ் வந்து பக்கத்து நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வர ஆரம்பிக்குது அந்த பக்கத்து நாடுகளில் ஒரு ஒரு நாடு தான் என்னது ரத்னபுரி அப்படிங்கிற ஊருடைய மன்னர் சரியா அவர் வந்து இதை கேள்விப்பட்டு வந்து மக்களுடைய அமைச்சர்களோடு சேர்ந்து ஆலோசனை நடத்துகிறாரு நானும் என்ன செய்கிறேன் சிறப்பான முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன் ஏன் மக்கள் வந்து யாரும் என்னை பற்றி எதுவுமே புகழ்ந்து பேச மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு அந்த அமைச்சர்கள் அவங்க அந்த நாட்டு அமைச்சர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுறாரு இது ஆலோசனை நடத்துகிறாரு உடனே அவர் சொல்கிறார் இப்போ அமைச்சர் சொல்கிறாங்க எல்லாரும் உங்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு குறையும் இல்லை சிறப்பாக தான் நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வரீங்க அது மாதிரி மக்களுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கண்ணா போடுறாங்க உடனே அமைச்சர் கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சரியா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் உள்ளது நான் பாலப்பகுதியை வாசிக்கிறேன் நல்லா கவனமாக கேளு அழகாபுரி மன்னர் சிறந்த முறையில் ஆட்சி புரி ஆட்சி செய்து வந்தார் அவரது நாட்டில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் மன்னரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது அண்டை நாடுகளுள் ஒன்றான ரத்தனபுரி மன்னரும் இதனை கேள்விப்பட்டார் தன் நாட்டு அமைச்சர்களிடம் இதை பற்றி ஆலோசனை நடத்தினார் சரியா அந்த அழகாபுரி மன்னர் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் ஆட்சி புரிகிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய புகழை பற்றி பக்கத்து நாட்டு மன்னர் அவரும் என்ன செய்கிறாரு கேள்விப்பட்டு என்ன செய்கிறாரு ஆலோசனை நடத்துகிறார் நானும் சிறந்த முறையில் தானே ஆட்சி நடத்துகிறேன் ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புகழவில்லை என்று அமைச்சர்களிடம் வினவினார் அமைச்சர்கள் விடைகூற தெரியாமல் விழித்தனர் அவர்களுள் ஒருவர் மட்டும் எழுந்தார் மன்னா உங்கள் ஆட்சியில் நம் நாட்டு மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் என்று மெல்லிய குரலில் நிறுத்தினார் அந்த அமைச்சர் இந்த பாடப்பகுதியை நல்லா வாசிச்சு பாரு இதனுடைய தொடர்ச்சியை வகுப்புல பார்க்கலாம் நன்றி மானவரணி